ரவி அப்புறம் பாயல் ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க ரொம்ப நேசிச்சாங்க. இந்த உன்னோட காஃபி. தேங்க் யூ. ஹா, நீயும் வரதானே? எங்க? ரீதாவோட பர்த்டே பார்ட்டிக்கு. இல்ல, எனக்கு நிறைய வர்க் இருக்கு. நான் இன்னைக்கு ஓவர் டைம் செய்ய போறேன். ஹா, சரி. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பாயல் அவளோட கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ யாரோ அவளுக்காக காஃபி எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அவ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அட ரவி, நீ பார்ட்டிக்கு போகலையா? ஹா, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். எனக்கு இந்த பார்ட்டி எல்லாம் பிடிக்காதுப்பா. நல்லதா போச்சு. அதுக்கப்புறம் ரவி அப்புறம் பாயல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரவி பாயலுக்கு ப்ரப்போஸ் பண்ணா. பாயலும் ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டா. கொஞ்ச நாள்ல ரவி பாயல் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. பாயல் ஒரு அனாதை, அதனால அவளோட ரிலேஷன் யாருமே இருக்கல. ஆனா ரவியோட அம்மா அப்பா அப்புறம் அவனுடைய நண்பன் ஒருத்தன் வந்திருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சண்டே, அதனால பாயல் ரவிக்காக சுட சுட காஃபிய போட்டா. எனக்கு சரியா சமைக்க வராது, அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வாங்கலாம்? உனக்கு என்ன இஷ்டமா அதே வாங்கு. சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் 65 வாங்கலாம், சரியா? ஓகேடா. எப்பவும் போல ரவி அப்புறம் பாயல் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ரவிக்கு வெளிய வாங்கி சாப்பிடுற சாப்பாடு பிடிச்சிருந்தது. ஆனா போக போக அவனுக்கு சலிச்சிருச்சு. அவனுக்கு வீட்ல செய்யற சாப்பாடு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ அடுத்த சண்டே ரவி சீக்கிரமா எழுந்திருச்சு, காஃபி அப்புறம் சாண்ட்விச் செஞ்சான். குட் மார்னிங். அட, இன்னைக்கு நீங்க காஃபி போட்டீங்களா? ஹா, கூடவே சாண்ட்விச் கூட பண்ணிருக்கேன். ஹோ, டேஸ்டி. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் ஸ்விக்கில பிரியாணி வாங்க போறேன், ஓகே தானே? ஹா, சரி. பாயல் ரூம விட்டு வெளிய போனா. ரவியோட போன் அடிச்சது. ஹலோ அம்மா, உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்படியா? ஆனா போன் எதுவும் வரலையே. ஆ, ஆமாமா, நீ சமைக்கிற அந்த சாப்பாட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏ, பாயல் உனக்காக நல்லா சமைச்சி தர மாட்டேங்கறாளா? சாப்பாடு எல்லாம் போடுறான், ஆனா எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு தான். ரவி அவங்க அம்மா கிட்ட எல்லா கதையும் சொன்னா. நான் ரொம்ப தடவை அவகிட்ட நீ சமைக்க கத்துக்கோன்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவளுக்கு யார் கத்து கொடுப்பா? எனக்கு சமையல் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உன் ப்ராப்ளம்க்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. நான் நாளைக்கே சென்னை வரேன். அப்படியாமா? லவ் யூமா. என்னோட ஃபேவரட் லட்டு எடுத்துட்டு வரியா? ரவி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா வராங்க. அப்புறம் மறுபடியும் அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட போறான். அடுத்த நாள் வீட்டோட காலிங் பெல் அடிச்சதும் ரவி வேகமா ஓடி போய் கதவை திறந்தான். அவங்க அம்மாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சுக்கிட்டான். அப்புறம் கையில இருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டான். அட, என்ன உள்ளையாவது விடுடா. வாங்க அத்த. எவ்வளவு டேஸ்டா இருக்கு, சூப்பர்மா. ரவியோட அம்மா அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் முடிஞ்சு போச்சு. அத்த, சாப்பிட உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நீ எது செஞ்சாலும் பிடிக்குமா? வந்து வீட்ல நிறைய பொருட்கள் இல்ல, அதனால நான் இன்னைக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்றேன். இல்ல இல்லம்மா, வீட்ல அரிசி பருப்பு இருக்குல்ல? இருக்குமே. அப்படினா சரி, தால் கிச்சடி பண்ணிடு. எனக்கு தால் கிச்சடி பண்ண வராதே. அது பரவாயில்ல, நான் கத்து குடுக்கறேன், வா. பாய்
பாயலோட அத்தை அவளுக்கு தால் கிச்சடி எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்தாங்க. அவங்க அவகிட்ட பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசினாங்க. எனக்கு தெரியுமா உனக்கு நிறைய டைம் கிடைக்கிறது இல்ல அப்படின்னு. ஆனா நீ வீட்டுல சமைச்சு சாப்பிட்டனா உன் வயிறு மட்டும் இல்ல உன் மனசும் சந்தோஷத்துல நிறைஞ்சிடும். அத்தை எனக்கும் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும்ல நான் ஒரு அநாத. எனக்கு யாருமே சாப்பாடு செய்ய சொல்லி தரவே இல்ல. நான் தான் வந்துட்டேல்ல, நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அன்னைக்கு மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப சுவையா தால் கிச்சடி செஞ்சாங்க. அடுத்த நாள் பாயலோட அத்தை அவளை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு காய்கறி எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பாயல் தினமும் ஏதாவது ஒரு சமையலை கத்துக்கிட்டு இருந்தா. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஒரு நாள் பாயல் பன்னீர் மசாலா அப்புறம் சப்பாத்தி செஞ்சா. இத பார்த்து ரவி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். இத நீ தான் ஆர்டர் பண்ணியா? இல்ல லூசு, நான் தான் செஞ்சேன். ஆனா நீ எல்லாமே ஸ்விக்கில தான் ஆர்டர் பண்ணுவ? பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்போ இல்ல. இப்போ நானே நிறைய சமைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அன்பான மாமியார். இந்த மாதிரி ரவியோட அம்மா பாயலுக்கு அவங்களுடைய பொண்ணு மாதிரி நினைச்சு சமையல் வேலையை கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாயலை ஒரு நல்ல சமையல் செய்யற ஒரு நல்ல மருமகளா மாத்தினாங்க.